ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் காசல். இந்த வீடியோவில் சூப்பரான லன்ச் ரொட்டீன், அதுக்கப்புறம் என்னோடய யூட்டிலிட்டி கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வாழைக்காய் கோலா உருண்டை, சூப்பர் டேஸ்டி, சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய யூட்டிலிட்டியில் இருக்கிற கேபினெட்ஸும் நான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ அதுவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ க்ளீனிங் மோட்டிவேஷ்னல் வீடியோவும் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழைக்காய் கோலா உருண்டைக்கு குக்கரில் நான் ஒரே வாழைக்காய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தண்ணி போட்டு வச்சுருக்கேன், உப்பு போடல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஒயிட் பம்ப்கின், அதை ஆல்ரெடி வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் வச்சுருவேன், ஸோ தட் ஈஸியாக இருக்கும்னு. ஸோ அதையும் இப்போது பாயில் பண்ண வச்சுருக்கேன். ஸோ ரெண்டும் குக் ஆகிறதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் நான் கொஞ்சம் முடிக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா மோர் குழம்புக்கு நான் ரெடி பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காவும் பம்ப்கின்னும் வெள்ளை பூசணிக்காய் பாயில் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ மோர் குழம்புக்கு கொஞ்சமாக தோரம் பருப்பு, அதுக்கப்புறம் தனியாக ஊற வச்சு வச்சுருந்தேன் காலையிலேயே. ஸோ அதோட தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் எல்லாம் போட்டு இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ மோர் குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சீரகம், அதுக்கப்புறம் டூர் டாலும் ஹோல் தனியாக வந்துட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் காலையிலேயே. அதோடு கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ஸோ தயிர் சேர்த்து அரைச்சா க்ரீமியாக இருக்கும் மோர் குழம்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு தயிரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை விஸ்க் பண்ணிடுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அடிச்சிட்டிங்கன்னா நல்லா அப்படி பிளெண்ட் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் தண்ணி விட்டுடும் மிக்ஸி ஜாரில். ஸோ திக்கு கேடு இருந்தால் அப்படி அடிச்சுக்கோங்க. தண்ணியாக தயிர் இருந்துச்சுன்னா மிக்சியில் அடிக்காதீங்க, இன்னுமே தண்ணி ஆகிடும். நான் இங்கே வந்து ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து மோர் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவையுள்ள கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை வந்துட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாஸ்கெட்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி குக் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதை நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த பாஸ்கெட்டும் இந்த பாக்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பாயில் பண்ணி வச்ச இந்த வெள்ளை பூசணிக்காவும் ஆட் பண்ணிடுறேன். இதை ஆயிலில் ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து ஆயிலில் கொஞ்சம் ஒரு 30 seconds நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த காய் வந்து கொஞ்சம் ஃபேர்மாக நல்லாயிருக்கும் குழம்புல இருக்கும் போது. ஏன்னா ஆல்ரெடி குக் ஆகிட்டுருக்கு நல்லா சாஃப்டாக. ஸோ ஒரு 30 seconds அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தயிர் மோரில் அதையும் ஆட் பண்ணிடலாம். அதுலேயே நான் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வாழைக்காய் கோலா உருண்டைக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாழைக்காய்க்கு நான் வந்துட்டு 3 teaspoons தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 1/2 teaspoon சோம்பு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் மீடியம் சைஸ்து, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இது தோல் உடிச்சிடலாம். இந்த கோலா உருண்டை பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இது எங்கள் மம்மி தான் சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்டி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியன்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான ஸ்டார்டர்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு வாழைக்காவை வந்துட்டு தோல் உரிச்சாச்சு. இப்போ நல்லா இதை மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சோம்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட புதினா இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம், இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதில் கொஞ்சமாக சால்ட், அதுக்கப்புறம் இதை வந்துட்டு பொட்டுக்கடலை பொடி பவுடர் அதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அது வந்து பைண்டிங்கு கொஞ்சம் நல்லா ஃபேர்ம் ஆகும் அந்த டவ், அதனால பொட்டுக்கடலை பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா 3 teaspoons பொட்டுக்கடலை பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வாழைக்காய்க்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ நல்லா இதை
இப்படி உருட்டி வச்சுக்கலாம். நல்ல பால்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான கோலா உருண்டை, ரொம்ப சிம்பிள், கம்மி இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்டார்ட்டர், நம்ம வெஜ் ஸ்டார்ட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இப்போ நான் ரவுண்ட் ரவுண்டாக அப்படி பால் மாதிரி பிடிச்சி வச்சிட்ருக்கேன். அந்த பக்கம் ஆயிலும் வச்சுட்டேன் நான் ஹீட் ஆகிறதுக்கு. ஸோ குக்கிங்கில் நம்ம எப்போவுமே சைமில்டேனியஸாக குக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ இது நான் ஃபுல்லாக அப்படி உருட்டி எடுக்கிறதுக்குள்ள அந்த பக்கம் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடும் இந்த மீன் டைம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் இப்படி பால் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சாச்சு. இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ஆயில் வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்குது. ஸோ ஒன்றுனா நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு மேலே எந்த கோட்டிங்கும் தேவையில்லை. அந்த வாலாக்காவே நல்ல ஒரு மேலே ஒரு லேயர் கொடுக்கும். ஸோ இது நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரை வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. சூப்பரான நம்ம வாழைக்காய் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மிச்சம் உள்ள நெக்ஸ்ட் ட்ரிப் எல்லாத்தையும் போட்டு இப்போ நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நான் வந்து மிச்ச வேலையை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலையில் கழுவுன பாத்திரம்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கேன். ஸோ அப்படியே நான் கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ குக்கிங் ஒர்க் முடிஞ்சது ஃபுல்லாகவே. இப்போ பாருங்கள், மோர் குழம்பு எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் ட்ரிப் கோலா உருண்டை இன்னும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். ஸோ சூப்பரான கோலா உருண்டை மோர் குழம்புக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. சைட் டிஷ்ஷுக்கு ஆண்ட்ரிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல? ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது உள்ளே எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணல. உள்ளே பாருங்கள் இப்படி தான் இருக்குது, ரொம்ப டேஸ்டி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோவா ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணவே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் சாப்பிட்டாலும் முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:00. ஸோ உடனே வந்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு யூட்டிலிட்டி கேபினெட் க்ளீன் பண்ணுன்ருக்கேன். பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு இன்னும் இவ்வளோ மிச்சம் இருக்குது. ஸோ பாத்திரம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம்லாம் கூட கழுவி கிச்சன் எல்லாம் கூட மறுபடியும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டிலிட்டியில் இருக்க ஒரு கேபினெட், இதை தான் நாம் க்ளீன் பண்ண போகிறோம் நான். ஸோ இது க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இதை எல்லாத்தையும் நீட்டாக ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா டீப் க்ளீன் பண்ண போகிறோம். பார்ஷியல் க்ளீனிங்கில் டீப் க்ளீனிங், நம்ம ஹோம் சீரீஸில் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் க்ளீனிங் டீப் க்ளீனிங்னு ரெண்டு டைப் இருக்குது. பார்ஷியல் க்ளீனிங்னா கொஞ்சம் அப்படியே எடுத்து ஒரு 15 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி, டீப் க்ளீனிங்னா எல்லாமே எடுத்து எவ்ரி நூக் அண்ட் கார்னரை க்ளீன் பண்ணுறது டீப் க்ளீனிங். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண போகிறேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு. Thank you.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கெட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சிட்டேன்னா நல்லா தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டு இது ஃபஸ்ட்டு ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டப்பறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த பாஸ்கெட்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இங்கேயே சிங்கில் நான் இப்படி ட்ரைன் பண்ண விட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு டீப் க்ளீன் பண்ணுறதா தான் எப்போவுமே வந்துட்டு உங்கள் டைம் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் டைமோ அந்த டைமை நீங்கள் டீப் க்ளீன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் டீப் க்ளீனிங்கில். ஏன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி நமக்கு டீப் க்ளீனிங் வந்துட்டு பிளான் பண்ண மாதிரி நம்மளால் முடிக்க முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும் இல்லை சீக்கிரம் கூட முடியும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா டீப் க்ளீனிங் வந்து ஒன்று எடுக்க மற்றது மற்ற இது க்ளீன் பண்ண அது க்ளீன் பண்ணணும் நிறையா இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக வச்சுட்டு பண்ணுங்கள். அதனால தான் நான் இப்போ லஞ்ச் சாப்பிட்டு முடித்த உடனே க்ளீன் பண்ண வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய யூட்டிலிட்டியில் எந்த க்ளோஷரும் இல்லை, அதனால் வந்துட்டு டஸ்ட்டு ஃபுல்லாக வந்துட்டுறது. அந்த கேபினெட் மலை தூசி எல்லாமே அது மேலே பட்டு ரொம்ப டஸ்டி ஆகும். ஸோ இதை வந்துட்டு அட்லீஸ்ட் நான் 6 months once இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கூலினாலாம் வச்சு பண்ணால் எனக்கு அவ்வளோ க்ளீன் ஆகாது. அதனால் ஸ்க்ரப் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைப் பண்ணிட போகிறேன். ஸோ இது வந்து மேலே நான் இத்தனைக்கும் அது மேலே வந்து நியூஸ் பேப்பர்ஸ் போட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். இருந்தாலும் அவ்வளோ டஸ்ட் ஆகும் ஏன்னா ஓப்பனாக இருக்கிறதுனால. ஸோ ஃபுல்லாகவே ஸ்க்ரப் போட்டு நீட்டாக எல்லாமே உள்ளே இப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தண்ணி இல்லாமல் கிளாத்தை வந்துட்டு கொஞ்சமாக வெட் பண்ணிவிட்டு, ஏன்னா உட் இல்லை. ஸோ கிளாத்தை வந்து கொஞ்சமாக வெட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா அந்த டேம்ப் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி விட்டுடுறேன். ஸோ வைப் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஓப்பனில் விட்டுட்டு ட்ரை ஆகிடும். நீங்கள் டீப் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிங்க. பார்த்தீங்க ஹேண்டில்ஸ் எல்லாம் கூட ரொம்ப டஸ்டி ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவுட்டர்லேயும் நல்லா வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம கேபினட்ஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ட்ரை ஆகிறதுக்கு விட்டாச்சு. இப்போ வந்து இந்த பாட்டில்ஸ் எல்லாமே அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான், பட் இருந்தாலும் டஸ்டியாக இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஓப்பன் யூட்டிலிட்டின்றதுனால நல்ல ஃபுல் டஸ்ட்டு, இது மேலே என்ன தான் கேபினெட் க்ளோவ் வச்சாலும் டஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வெட் டிஷ்யூஸ் வச்சு வைப் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு சூப்பராக டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டோம். இல்லைனா நீங்கள் கிளாத்லே கொஞ்சமாக ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் வைப் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ ஒரு வாட்டி நம்ம டீப் க்ளீன் பண்ணோன்னு நினச்சிட்டா எல்லாத்தையும் ஒரு ப்ராடக்ட் விடாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு க்ளீனாக இருக்கும். ஸோ டீப் க்ளீனிங் இப்படி ஒன்று ஒன்று பண்ணுறது ரொம்ப நாளைக்கு அப்படியே க்ளீனாக வச்சுக்கிறது அந்த கான்செப்டில் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஆகுதுல்ல, அதுக்கு ஒரு ஸ்ப்ரே தான். உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு லைக் சிங்க்கு கீழெல்லாம் அந்த இன்ச்சஸ் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் க்ளீன் பண்ணக்கு தேவையுள்ள அந்த கிளாத்ஸு மைக்ரோஃபைபர் கிளாத்து அதுக்கப்புறம் காட்டன் டீஷர்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நான் வச்சுருப்பேன். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த காட்டன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக கிளாத்ஸ் எல்லாம் அதில் வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் எடுத்து, நமக்கு ஆர்கனைஸ் பண்ணவும் நல்லா ஈஸியாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து சால்டரிங் கன்னு. இது வந்துட்டு வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் எதனா ஸ்டிக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஒன்று வீட்டில் வச்சுக்கோங்க. எதனா ஸ்டிக் பண்ணும் இந்த மெட்டல்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டூல்ஸும் இந்த யூட்டிலிட்டியில் தான் நான் வச்சுருக்கேன்.
ஸோ இந்த டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த யூட்டிலிட்டி, இந்த டாய்லெட்டரிஸு, இந்த டூல்ஸு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இந்த கேபினெட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த டூல்ஸ் பாக்ஸ் பாருங்கள், அதே ஒரு டூல்ஸ் பாக்ஸ், அதே டிவைடரோடு இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது இன்னொரு பெரிய டூல் பாக்ஸ், எல்லா டூல்ஸும் இந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு நாங்கள் வச்சுருக்கோம். இந்த பாக்ஸ் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது. ஸோ இது ஃபுல்லாகவே நான் கீழே கொட்டிட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வைப் பண்ண போகிறேன். ஏன்னா இது எப்போ ஒரு வாட்டி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்படியே அப்படியே வச்சுட்டோன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் இதெல்லாம் நான் பண்ண போகிறேன். அப்படியே வச்சுட்டோன்னா இன்னுமே அழுக்கு அக்யூமுலேட் ஆகிட்டே போகும். ஸோ டீப் க்ளீன் பண்ணும் போது இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆணி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மென்டோ பாக்ஸு, இந்த ஏர் ஜெல் பேக்கில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறது நான் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஜஸ்ட் மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டாம், அதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டோரும் பண்ணிக்க வேண்டாம். எதுக்கு யூஸ் ஆகுதோ அதுக்கு மட்டும் வச்சுட்டு மிச்சதெல்லாம் தூக்கி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த டூல்ஸ் பாக்ஸும் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக இந்த சைட்ஸ்லாம் கூட இப்படி வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கேபினெட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்ருக்கோம் நம்ம க்ளீன் பண்ணுற டைமில். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பேப்பர்ஸ் வந்து ஃபுல்லாக லைன் பண்ணி விட்டுறேன் எல்லா ஷெல்ஃப்லேயும். ஸோ தட் நம்ம ஸ்டோர் பண்ணும் போது இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ எல்லா ஷெல்ஃப்லேயும் நான் நியூஸ் பேப்பர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நியூஸ் பேப்பர் வச்சு க்ளீனாக லைன் பண்ணி விட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். பாருங்கள் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு, இது பிஃபோர் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆஃப்டர் எப்படி இருக்குதுன்னு இப்போ பாருங்கள். ஸோ ஆஃப்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரொம்ப எதுவும் சேஞ்சஸ் இருக்காது, க்ளீனாக இருக்குது. சேம் ப்ராடக்ட்ஸ், சேம் திங்ஸ் வச்சுருக்கிறதுனால நமக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஆனால் க்ளீனாகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய டாய்லெட் ப்ரஷஸ், ஸ்க்ரப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்லி டூல்ஸ் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா எல்லா டாய்லெட்டரிஸும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வைப் பண்ணுற கிளாத். இந்த க்ளீனிங் ரொட்டீன் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிடுச்சுன்னா வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பிளெஸ்ஸிங்ஸ் டு யூ ஆல்.